எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ், அதர்வா மணிகண்டன் மற்றும் டிடி நடிப்பில் கிரைம் வெப்சீரிஸ் மத்தகன், இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். டாஸ்லா ஆல் டே லிப் கலர் அவைலபிள் இன் 30 பிளஸ் ஷேட்ஸ் அட் ரூபீஸ் 200. 15 லட்சம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் சூரியனை நோக்கி ஒரு ஈர்ப்பு விசையால் மையப்புள்ளின்னு சொல்லுவாங்க. எல்1 அப்படிங்கிறது இன்று இரண்டு ஈர்ப்பு விசைகளும் அங்கே சேர்ந்து வமாகுது. தொழில்நுட்ப ரீதியாக அந்த புள்ளியை சுற்றி நாம் செயற்கைக்குள் அனுப்பணுங்கிறது சவாலானது. சூரிய தட்டை அப்படியே மறைச்சி எப்போ மறைச்சிட்டு அதனை வெளியே மட்டும் பார்க்கணும். ஏன்னா கிரகணம் போது பார்த்தீங்கன்னா தெரியும், முழு சூரியனை மறைச்சிட்டாலும் கூட வெளியே வந்து ஒரு சூரியனை விட அதிகமான பளபளப்பாக இருக்கும். பார்க்கக்கூடிய அந்த இந்த ஆதித்யா வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்படி நகர்ந்துச்சுனாலும் கூட முழு சூரியனுடைய சக்தியும் உள்ளே வரும். இப்போ எல்லோன்னு இருக்கிற இந்த செயற்கைக்கோள் என்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத சில நாட்களுக்கு முன்கூட்டியே நம்முடைய பூமிக்கு சொல்ல முடியும். இந்த செயற்கைக்கோள் நிறைய இருக்குது நம்மகிட்ட. இப்போ நம்ம கிட்டவே கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு மேற்பட்ட மதிப்புள்ள செயற்கைக்கோள் இருக்குது. வரும் காலங்கள் இன்னும் அதிகமாகும். அறிவியல் ரீதியாகவோ அல்லது தொழில்நுட்ப ரீதியாக ஏதாவது கொடுக்க முடியும் அப்படின்னாலோ நம்ம நீங்கள் நீண்ட நாள் இருந்தாகணும். அந்த இடத்துல நீண்ட நாள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லோங்கிறத நம்ம சிறப்பாக இருக்கும் ஒன்று. ரெண்டாவது, மற்ற நாடுகள் அனுப்பிச்சிருந்தாலும் கூட நம்முடைய இறையாண்மைக்கு தேவையான நம்முடைய செயற்கைகள் நம்ம தான் பார்த்துக்கணும். அதே மாதிரி உலகத்தில் பார்த்திங்கன்னா மேற்கு புறவும் பிரச்சனை, நம்ம வடக்கு புறவும் பிரச்சனை, கிழக்கு புறவும் பிரச்சனை. இந்த எல்லைகளை பாதுகாக்கணும், கடல் வழியை பாதுகாக்கணும். இதெல்லாம் வந்து வெறும் மனிதனால் மட்டும் முடியாது, அதுக்கு வந்து கண்டிப்பாக செயற்கைகள் உதவணும். அந்த வகையில் ஆதித்யா-L1ங்கிறது வந்து இதுவரைக்கும் எல்லாம் செஞ்சிட்டோம், ஒன்று செய்யாமல் இருந்தோம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி பேசுகிறதுக்காகவும் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்தியாவோட மிக முக்கியமான மனிதர், தமிழகத்துக்கு பெருமை சேர்த்த அந்த மூன் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லப்படுற மயில்சாமி அண்ணாதுரை சார் நம்ம கூட இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இன்றைக்கி ஆதித்யா-L1 லான்ச்சு இந்தியாவுக்கு ரொம்ப ஒரு மிக முக்கியமான நாள், இந்தியா பெருமைப்படுற மாதிரியான நாள். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது உண்மையிலேயே ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம இந்திய விண்வெளித்துறை ரொம்ப காலம் தெளித்து ஆரம்பித்தோம். அவங்க நிலவில் இறங்கினா பிறகு தான் கிட்டத்தட்ட நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் பல படிகளை தாண்டி முதல்ல நிலவுக்கு போகிறக்கு எங்களுக்கு விருப்பம், அதுக்கான ஆசை இல்லை, மக்களுக்காக அப்படி விண்வெளித்துறை அப்படிங்கிற ஆரம்பித்தோம். பல கட்டங்களை தாண்டி இன்றைக்கு இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு இந்திய விண்வெளித்துறை இருக்குது, அதனுடைய முன்னேற்றத்துக்கும் சில சிறப்பான பணிகளை புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது அதை நோக்கி அந்த பயணத்தில் ரொம்ப 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 வேகமாக முன்னேறி வந்த விண்வெளித்துறை கொஞ்சம் கோவிட் காலத்தில் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. சந்திரயான் 2 ஒரு சருக்கள் இதெல்லாம் கொஞ்சம் தடுமாறுற மாதிரி தெரிஞ்சது. இப்போ திரும்ப இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தெரியும், மிக சிறப்பாக வந்துட்டுருக்குது. ஆதித்யா-L1 பற்றி பேசுகிறோம், சூரியன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆதித்யா-L1 லான்ச் பண்ண போகிறேன். எந்த அளவுக்கு சார் இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், இதோட மிஷன் என்ன, ஆதித்யா-L1 மிஷன் என்ன? இல்லை, இது இந்த பணியும் கூட மிக மிக சவாலான பணி தான். முதல்ல ஒத்துக்கணும், முதல்ல ஏன்னா இப்போ போகக்கூடிய வழி அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஆரம்ப பள்ளி, அடுத்தது நீங்கள் போய் இங்கே ஹைஸ்கூல் படிக்கிறீங்க, அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. சந்திரயான்1, சந்திரயான்2, சந்திரயான்3, மங்கள்யான் எல்லாமே ஆரம்பித்த புள்ளி சிறியர்கோட்டாலேருந்து அனுப்புனது மெதுவாக மெதுவாக பாதையை உயர்த்தி அதுக்கு போகிறாங்க. ஆனால் அடைய வேண்டிய தளம் அது செவ்வாயாக இருக்கலாம் அல்லது நிலவாக இருக்கலாம், அது அதையும் படைஞ்சிட்டோம். ஆனால் இப்போ போக வேண்டியது செவ்வாயும் இல்லை நிலவும் இல்லை, சூரியனை நோக்கி ஒரு இடத்துல சூரியனையும் சுற்றி போக போகிறது இல்லை. அப்போ சூரியன் இங்கிருந்து 15 லட்சம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் சூரியனை நோக்கி ஒரு மையப்புள்ளி, ஒரு மையப்புள்ளி அல்ல, அதாவது ஈர்ப்பு விசையால் மையப்புள்ளின்னு சொல்லுவாங்க. பூமியிலிருந்து ஈர்ப்பு, அதுதான் L1 அப்படிங்கிறது. L1 அப்படிங்கிறது அதை சுற்றிய ஒரு பாதையில், ஏன்னா அது அங்கே எந்த கிரகமும் இல்லை. இரண்டு ஈர்ப்பு விசைகளும் அங்கே சேர்ந்து சமமாகுது. அந்த இடத்த சுற்றி நம்ம அனுப்பணும். அது வந்து ஒரு சவாலானது. தொழில்நுட்ப ரீதியாக அந்த புள்ளியை சுற்றி நாம் செயற்கைக்குள் அனுப்பணுங்கிறது சவாலானது. ஆக இங்கிருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கே 125 நாட்கள் ஆகும். அதுக்குள்ளே பத்திரமாக கொண்டு போகணும். கொண்டு போன பிறகு அதனுடைய பாதையில் சுத்த வைக்கணும். ரெண்டு, அப்புறம் சுத்த வைக்கிறது மட்டும் இல்லாமல் அது அடுத்து 5-6 வருடங்கள் அதன் ஆயுட்காலங்கள் கூட அது அந்த பக்கமோ இந்த பக்கமோ போகாமல் பார்த்துக்கணும். ஒரு கிணத்தை சுற்றி ஓடிட்டுருக்கிற மாதிரி தான். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா பழைய காலத்தில் சர்க்கஸ் வைப்பாங்க, ஒரு பெரிய கிணறு மாதிரி இருக்கும், அதில் மோட்டர் பைக் இப்படி ஓடிக்கிட்டே இருப்பார். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், கரணம் தப்புனா மரணம், ரொம்ப அதிகமாக போனார்னு மேலே வந்துடுவார், ஸ்பீடு குறைஞ்சுன்னா கீழே வந்துடுவார். அதே மாதிரி ஒரு தருணம் அது, அதனுடைய ஆயுட்காலம் இருக்கிறது.
இதை தாண்டி இது வந்து துல்லியமாக நிலவை பார்க்கணும். சூரியனை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட பார்க்கும் ஒரே சமயத்தில் கிரகணத்தை உருவாக்கணும். அது மாதிரி ஏன்னா சூரியனில் என்ன என்னென்ன பண்ணிட்டு இருந்தாலும் உன்னெண்ட வந்து கொரோனா கிராஃப்ட் ஒன்று இருக்குது, அது வந்து கொரோனா உருவாக்குற மாதிரி, அதாவது சூரிய தட்டை அப்படியே மறைச்சி எப்போ மறைச்சிட்டு அதனை வெளியே மட்டும் பார்க்கணும். ஏன்னா கிரகணம் போது பார்த்திங்கன்னா தெரியும், முழு சூரியனை மறைச்சிட்டாலும் கூட வெளியே வந்து ஒரு சூரியனை விட அதிகமான பளபளப்பாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அங்கே வந்து மிக மிக வெப்பமாக இருக்குது. அந்த சூரியனுடைய மத்தியிலும் வெப்பம் இருக்கலாம், ஏன்னா அங்கே அணு வெளியே அணு உள்ள மாதிரி வடிச்சிட்ருக்குது. அதை மேலே வர 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 வெப்பம் குறையுது, அது நடந்துக்குது. ஆனால் சூரியனை தாண்டி திரும்பவும் மிக அதிக வெப்பம் ஆகுது. அது நமக்கு அறிவியல் ரீதியாக ஒன்றும் புரிபடலை. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முழு சூரியனையும் மறைச்சிக்கிட்டு அதை தாண்டி கொஞ்சம் வெளியே அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். ஆனால் கொஞ்சம் கூட நகர்ந்துடக்கூடாது, அதாவது அந்த ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்குது இல்லையா, அந்த பாதையில் விட்டு நகரக்கூடாது. அதே மாதிரி அந்த ஒரு பக்கம் எப்போவுமே சூரியனை பார்த்துட்டு இப்படியே சுற்றணும், இன்னொரு பக்கம் பூமிக்கு இருக்கணும். இப்போ பார்க்கக்கூடிய அந்த ஆதித்யா வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்படி நகர்ந்துச்சுனாலும் கூட முழு சூரியனுடைய சக்தியும் உள்ளே வரும், பார்க்குற மாதிரி வந்துடும். அது வந்து எப்படி கண்ணுக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி நம்முடைய இது பிரச்சனை கொடுக்கும், முக்கியமான கருவிக்கு பிரச்சனை கொடுக்கும். அதையும் அதனால் வந்து ஒரு இது வந்து மிக மிக ஒரு என்ன சவாலான காரியம். ஆனால் அப்படி இருந்தாலும் அறிவியல் ரீதியாக சூரியனை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவும். அதை தாண்டி சூரியன் நடக்கூடிய நிகழ்வுகளால் விண்வெளி பருவநிலை அப்படிம்பாங்க, ஸ்பேஸ் வெதர், அது அப்பப்போ மாறும். இப்போ நம்ம எப்படி நம்ம புயல் வெள்ளம் சுனாமி வந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பு எடுத்துக்கிறோம். முதல்ல தெரியாமல் நிறைய உயிர்கள் போயிருக்கலாம், இப்போ தெரிஞ்சதுனால நம்ம பாதுகாப்பு அடைஞ்சிக்கிறோம் நம்முடைய பூமியை சுற்றிய செயற்கைக்கோள்கள் மூலிமா. இப்போ எல்லோன் இருக்கிற செயற்கைக்கோள் அங்கேருந்து சூரியனிலிருந்து வரக்கூடியதை பார்த்துட்டு என்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத முன்கூட்டியே சில நாட்களுக்கு முன்கூட்டியே நம்முடைய பூமிக்கு சொல்ல முடியும். அதை பார்த்துட்டு நம்முடைய செயற்கைக்கோள்கள் என்ன, இதனால் பாதிப்படையப்போடு நம்மளால் அல்ல பாதிப்படையப்போடு விண்வெளியில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்கள், இந்த செயற்கைக்கோள்கள் இப்போ நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ நம்மக்கிட்டவே கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு மேற்பட்ட மதிப்புள்ள செயற்கைக்கோள் இருக்குது. வரும் காலங்கள் இன்னும் அதிகமாகும். இப்போ சில மாதங்கள் கழித்து நாசாவும் நாமும் சேர்ந்து ஒரு பெரிய செயற்கைக்கோள் அனுப்புகிறோம், அது கிட்டத்தட்ட அதனுடைய மதிப்பு மட்டும் 1,000 கோடிக்கு மேலே இருக்கும். செயற்கைக்கோள் மதிப்பு மட்டுமே அதனுடைய அனுப்புறது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,000 கோடிக்கு மேலே ஒரு செயற்கைக்கோள் மட்டுமே. அது மாதிரியான செயற்கை ஒன்று நிறைய வரப்போகுது. ஆக இந்த செயற்கைக்கோள்களுடைய இது பணியில் பாதிப்பு இந்த அங்கே நடக்கக்கூடிய நடக்கலாம். இது முன்கூட்டியே சொல்ல முடிஞ்சதுன்னா இதை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். இப்படி அறிவியல் ரீதியாக சூரியனை புரிஞ்சு கொள்வதற்கும் சூரியன் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளால் நம்முடைய செயற்கைக்கோள்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் வருவதற்கும் ஒரு ஒன்றாக இந்த ஆதித்யால் ஒன்று. சரி, பூமியிலேருந்து சூரியனுக்கு கிட்டத்தட்ட 15 கோடி கிலோமீட்டர் தூரம் இருக்குது, ஆனால் நம்ம அனுப்பக்கூடிய இந்த ஆதித்யந்து 15 லட்சம் தான் போகுது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து அமெரிக்காவும் யூரோப்பும் அனுப்பிச்சிருக்காங்க, அமெரிக்காவோடது இன்னும் பக்கத்தில் போயிருக்கு, கொரோனா கிட்ட போய் இருக்குது. ஸோ இது நம்மளோட அதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு அடுத்தடுத்த ஆதித்யாவோட அடுத்தடுத்த வேலைப்பாடுகளில் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இது வந்து என்ன அப்படின்னா, ஒன்று வந்து சில இதை வந்து பக்கத்தில் தான் போய் ஆராய்ச்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. முக்கியமாக வந்து நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் வெதர் அப்படிங்கிறது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை. 15 லட்சம் கிலோமீட்டர் போதும். 15 லட்சம் கிலோமீட்டருக்கு தான் ஸ்பேஸ் வெதர் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதே இல்லாமல் அங்கிருந்து வந்து காந்தப்புலன்கள் எல்லாம் கூட எல்லோன்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அந்த மாற்றங்கள் எல்லாம் பூமிக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நாளாகும். அதுக்கு முன்னால் உடனே நம்ம சொல்லிட முடியும், அதனால முன்னெச்சரிக்கை நம்ம எடுத்து வச்சிட முடியும். அதே அதை தாண்டி நம்ம சூரியனுக்கு பக்கத்தான் போக அப்படிங்கும் பொழுது அதில் பல வருடங்கள் அதனால் பார்க்குற போச்சு. இப்போ பார்க்குற வந்து அது ஆயுர்காலம் பெருசாக இல்லை, ரொம்ப நாள் இருக்க முடியாது. அது வந்து தொழில்நுட்ப ரீதியாக நம்மளால் போக முடியும் அப்படிங்கிறத காமிக்கலாமே ஒழிய, நம்ம வந்து பல நாட்கள் இருந்தால் ஒழிய அதை முழுசாக அரேஞ்ச் பண்ண முடியாது. அதுதான் முக்கியம். அதனால் அறிவியல் ரீதியாகவோ அல்லது தொழில்நுட்ப ரீதியாக ஏதாவது கொடுக்க முடியும் அப்படின்னாலும் நீங்கள் நீண்ட நாள் இருந்தாகணும். அந்த இடத்துல நீண்ட நாள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லோங்கிறதா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, மற்ற நாடுகள் அனுப்பிச்சிருந்தாலும் கூட நம்முடைய இறையாண்மைக்கு தேவையான நம்முடைய செயற்கைகள் நம்ம தான் பார்த்துக்கணும். ஏன்னா சமீபத்தில் எல்லாம் நம்மள சின்ன பையங்களாக இருந்திருப்போம். அப்போ கார்கில் சண்டை நடந்துச்சு. கார்கில் சண்டை நடக்கிற சமயத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஜிபிஎஸ் சிக்னல் இருக்கு இல்லையா, ஜிபிஎஸ் சிக்னல் நமக்கு மறுக்கப்பட்டதால் நிறைய பேர்த்து நம்ம இழந்தோம், நிறைய பேர் ஊனமற்ற அது மேலே ஆச்சுப்போம். அதனால தான் ஜிபிஎஸ்ங்கிறது உலகளாவில் இருந்தாலும் கூட அவங்க நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துல நிறுத்த வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்மளே ஒரு நேவிகேஷன் சேட்டலைட் உருவாக்கணும்.
நேவிக் அப்படின்னு நம்மளே உருவாக்கி இப்போ வந்து நம்மளுடைய இராணுவ வீரர்களுக்கோ கப்பல் படை விமானப்படை எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து இதை நேவிக் யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய லான்ச் பண்ணுறோம் இல்லையா, லான்ச் பண்ணுறது கூட நம்மளை தான் யூஸ் பண்ணுறப்போம். ஏன்னா எந்த நேரத்தில் நிறுத்திட்டாங்கன்னா நம்ம லான்ச்சே பிரச்சனையாயிடும், ஒரு ஏவுதல் அனுப்புகிறதே பிரச்சனையாயிடும். அதனால் நம்மளுடைய இறை அன்புக்கு தேவையான நம்ம செயற்கைகள் நம்ம தான் செஞ்சாகணும். அதே வகையில் இப்போ இந்த எல்லா செயற்கைக்கோளையும் பாதுகாக்கிறதுக்கு சொன்ன இல்லையா ஸ்பேஸ் வெதர் அப்படிங்கிறது, அதை பாதுகாக்கிறதுக்கான சமிக்கைகளை வந்து தரவுகள் நம்ம மற்றவங்கிட்ட எதிர்பார்த்துருந்தோம்னா ஒரு காலம் கொடுக்கல அப்படின்னா இந்த நம்ம இப்போ இவ்வளோ செயற்கைக்கோள் இருக்குது இல்லையா, அந்த செயற்கைக்கோள்கள் எல்லையையும் பாதுகாக்குது, நம்முடைய விமான பயணத்தையும் சிறப்பாக கொடுக்குது, புயல் வெள்ளத்தையும் சிறப்பாக சொல்லுது. இந்த செயற்கைக்கோள்கள்லாம் வந்து அதில் தான் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு பிரச்சனை வரும். இப்போ இந்த செயற்கைக்கோள்களை பாதுகாக்கணும் அப்படின்னா நமக்குன்னு ஒன்று இருந்தால் தான் நல்லது. அந்த மாதிரி தான் அந்த அது அது அப்படின்னு பார்க்குறப்போ அதித்யா எல்வன் வந்து மிக முக்கியம். கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா வந்து இப்போ செயற்கைக்கோளுக்கும் நம்ம செய்யாமல் சொல்லலாம், செயற்கைக்கோள் நம்ம இல்லாமல் இருக்குது, நம்ம இல்லாமல் மற்ற நாட்டுகள் வாங்கி பண்ணலான்னு சொல்லலாம். ஆனால் வாங்கி பண்ணும் பொழுது அதனுடைய இறையாண்மைக்கு பிரச்சனை வரும். அது இல்லாமல் நமக்கு இவ்வளோ சீக்கிரமாக அவங்களால் பண்ண முடியாது, இப்போ சீக்கிரமாக நம்ம தான் பண்ண மற்றவங்க பண்ண முடியாது, அதனால் அதிக காசு செலவு பண்ணியிருப்போம். அப்படி இல்லாமல் இப்போ எல்லோரும் வரவேற்பறையிலும் எல்லோரும் நம்ம பார்க்குறோம், எல்லார் கைபேசியும் அவங்க பார்க்குறாங்க, ஒரு ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்கிறோம். உலகத்திலே அதிகமான ஏடிஎம் இருக்கிற நாடு இந்தியா தான். இது எல்லாமே செயற்கைக்கோள்களில் இணைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி உலகத்தில் பார்த்திங்கன்னா மேற்கு புறவும் பிரச்சனை, நம்ம வடக்கு புறவும் பிரச்சனை, கிழக்கு புறவும் பிரச்சனை. இந்த எல்லைகளை பாதுகாக்கணும், இவ்வளோ கடற்வழியை பாதுகாக்கணும். இது எல்லாம் வந்து வெறும் மனிதனால் மட்டும் முடியாது, அதுக்கு வந்து கண்டிப்பாக செயற்கைக்கோள்கள் உதவணும். நம்முடைய புயல் வெள்ளங்கள் அதிகமாக வரக்கூடிய நாடு இந்தியா, புயல் வெள்ளங்கள் முன்னேண்டி செல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. எல்லாத்துக்கும் நிறைய செயற்கைக்கோள்கள் தேவை. இந்த செயற்கைக்கோள்கள் நம்முடைய செயற்கைக்கோள்கள், அந்த செயற்கைக்கோள்கள் நம்ம பாதுகாக்க வேண்டிய அவசியம். அந்த அவசியத்துக்காக மற்றவங்களை நாடி இருக்க முடியாது, மற்றவங்களை தாடி இருந்தோம்னா அது இது எல்லாமே நம்ம தோற்று போயிடும். அந்த வகையில் ஆதித்ய அல்லோனுங்கிறது வந்து இதுவரைக்கும் எல்லாம் செஞ்சிட்டோம், ஒன்று செய்யாமல் இருந்தோம், அதையும் பிடிக்கிறோம். ஆதித்யா குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம், உங்களோட கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி சார். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ், அதர்வா மணிகண்டன் மற்றும் டிடி நடிப்பில் கிரைம் வெப்சீரிஸ் மத்தகன், இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் டாஸ்லா ஆல் டே லிப் கலர் அவைலபிள் இன் 30+ ஷேட்ஸ் at ₹200.